டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்லணுன்னா, இப்போது மேக்ஸிமம் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே படிக்கிறவங்க இருப்பாங்க, அவங்க வந்து ரொம்ப நல்லாவே டைம் மேனேஜ் பண்ணுவாங்க. ஏன்னா நானும் அந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணேன். மேக்ஸிமம் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டான டைம் வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு 3 hours ஷிஃப்ட் வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ காலையில் ஒரு 3 hours, ஆஃப்டர்நூன் 3, அண்ட் நைட்டில் ஒரு 3 hours. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி ரொட்டீன் மேக்கப் பண்ணலாம். நீங்கள் ஒர்க்கிங் எம்ப்ளாயியாக இருக்கீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் 4 to 7 ப்ரிப்பேர் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி ஈவினிங் வந்து இப்போ 7 o'clockலேருந்து 10 to 11 ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ ஒரு நாளைக்கு சாலிடாக ஒர்க் பண்ணாலுமே வந்து 7 hours ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ ஒர்க் பண்ணலை, வெறும் ப்ரிப்பரேஷன் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக இன்னும் அதிக டைம் கூட படிக்கலாம். இதை ஒரே சப்ஜெக்டை கண்டினியூஸாக படிக்க முடியலன்னா ஆஸ் யூஸ்வல் சப்ஜெக்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி ரொட்டீனாக படிக்கலாம். அண்டு வேல்யூ ஆடட் பாயிண்ட்ஸ் வந்து நிறைய இருக்கணும். ஸோ அது வந்து அடிஷ்னல் சோர்ஸஸ். ஸோ இன்டர்நெட் எல்லாருக்குமே ஒரு நல்ல சோர்ஸ் தான். அண்டு பர்டிகுலராக கவர்மெண்ட் வெப்சைட்ஸில் நல்லா படிக்கலாம். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட் இருக்குது, TNGOV.in, அதில் இருக்க பாலிசி நோட்லாம் ஒரு நல்ல ரெஃபரன்ஸ் தான். ஸோ அதெல்லாம் எடுத்து படிக்கலாம்.